பாப்பு ரெடியா? ஏய் என்ன டிவி பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் ஷூட்டிங் பாப்பு, டைம் ஆச்சு. பாப்பு ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ரெண்டு பேரும் பேர் வாங்கி வச்சிருக்கோம், ஆன் ஸ்பாட் டைமிங்க்கு வந்துருவாங்க. இந்த கச்சேரிக்கு காப்பாத்துறமா இல்லையா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் யூ ப்ளடி ஃபூல் இடியட் நான்சென்ஸ் ஸ்டூபிட். யூ ஆர் தி ஃபூல் பாப்பு. ப்ளீஸ் உங்களுக்கு ஷூட்டிங் மீ ஆன் டைம் இருக்கணும். எனக்கு எது ஆன் டைம் இருக்கணும் பாப்பு? ப்ளீஸ் பாப்பு, டைம் ஆச்சு பாப்பு. கால காடி கிளம்புங்க பாப்பு, டைம் ஆச்சு. என்னமா வேடிக்கை பாத்துட்டு இந்த பக்கம் போய் ரெடி ஆகு. நீங்களும் இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்து ரீசெண்டா தான் காஃபி அடிக்ட் ஆனேன். ஏன்னா முன்னாடிலாம் நான் காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் சொல்லலாம், நான் ரீசெண்டா காஃபி குடிக்காத நாளே கிடையாது சொல்லலாம், அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். இட்ஸ் பிகாஸ் பாப்பு ஒரு டைம் வீட்டுக்கு வரும்போது ரேஜ் காஃபி வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஓகே, ஒரு நாள் குடிச்சு பார்ப்போம், நல்லா இருக்கே ஃபிளேவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் குடிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கே. அப்புறம் தேர்ட் டேல இருந்து ஃபோர்த் டேல இருந்து அடிக்டே ஆயிட்டேன். ஏன்னா அது வந்து ரேஜோட ஃப்ரெஷ்லி ரோஸ்டட் கிரவுண்ட் காஃபி, 100% ஹை குவாலிட்டி அரபிகா பீன்ஸால தயாரிச்சிருக்காங்க. அதனால இதோட ஃபிளேவர் சாப்பிடும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க லிக்விட் காஃபி. இது அவ்வளோ இன்ஸ்டன்டா ஈஸியா போட முடியுற காஃபி, யார் வேணா போட்டுடலாம். சோ நான் எப்படி உங்களுக்கு இன்ஸ்டன்டா காஃபி போடுறேன்னு இப்ப சொல்லி தர போறேன். என்னோட கப் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். திஸ் இஸ் மை காஃபி கப் ஃப்ரம் ரேஜ் அண்ட் ரேஜோட லிக்விட் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி. இப்ப போடலாமா? ஏற்கனவே இதுல தேவையான சுகர் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதுலயே நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால அவ்வளவு சுகர் நம்ம எக்ஸ்ட்ராவா போட வேணாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டா போதும். செம்மையா இருக்கு, செம்ம டேஸ்ட். இதனால தான் இதுக்கு நான் அடிக்ட் ஆகிறேன். இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டி ஸ்மூத். அண்ட் இதோட மெயின் மெயின் பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது கசக்கவே கசக்காது. என்னோட ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ரேஜ் காஃபியா ஒரு தடவையாவது லைஃப்ல ட்ரை பண்ணி பார்த்துணும். பாத்துட்டீங்கன்னா நீங்களும் அடிக்ட் ஆயிடுவீங்க அந்த காஃபிக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது. அண்ட் முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ரேஜோட இந்த 2 கிரவுண்ட் காஃபி பேக்ஸ் நான் வாங்கின போது எனக்கு இந்த ஃபில்டர் காஃபி, சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி ஃப்ரீயா கிடைச்சது. எனக்கு இந்த கியூட்டான சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி கப் ஃப்ரீயா கிடைச்சது. இது உங்களுக்குமே ஃப்ரீயா கிடைக்கும் எப்போனா ரேஜோட இந்த 2 கிரவுண்ட் காஃபி பேக்ஸ் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். நார்மலா வந்து அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் தர மாட்டாங்க இந்த ப்ராடக்ட்ஸ்ல, பட் உங்களுக்கு எஃப்சி ஆலியா அப்படின்னு வந்துட்டு ஒரு கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சைட் வைட். அண்ட் உங்களுக்கு வெப்சைட்டும் இருக்கு, www.ragecoffee.com. இந்த வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய அந்த லிங்க், அதுக்கப்புறம் கூப்பன் கோடு, இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா கொடுத்துருக்கேன். சோ வை வெயிட்டிங், இன்னைக்கே போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் அந்த டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி வாங்க மறந்துடாதீங்க. ஓகே, முக்கியமா இந்த காஃபியை குடிச்சு முடிச்சிடுறேன், சூடு ஆறிட போது. பாப்பு காஃபி குடிச்சாச்சா? ஃபேமிலியோட
ஐயா வந்துருவீங்களா? என்ன கிஃப்ட்? ஆனியா புடுங்க வேணாம். கண்டிப்பா அவசியம் வரேன். விசேஷம் உங்களை எல்லாம் பாப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஏர்லி தான் வரதுனால அவ்வளவு வரல. உங்க ஃபங்க்ஷனுக்கு அவசியம் இல்ல. எல்லாம் குரூப் ஒர்க் தானே. எனி சீரியல் வந்து முரளியப்பா, உங்களோட ஃபேமிலியை கூட்டு வரணும். பெங்களூர் ஃபேமிலி. நீங்க வீட்டுல எப்படி சமைச்சு லஞ்ச் பிரேக்ல போய் எடுத்து வந்து பரிமாறினா எப்படி இருக்கும் பாப்பு? இருந்தாலும் உனக்கு எல்லாத்துக்குமே சாரி. வந்துருவீங்களே? அப்ப அம்மாக்கு ஒரு மினி ஸ்கர்ட் எழுதிக்கோங்க. ஓகே, ஷார்ட்ஸ். ஆஹா, நீங்க அப்படியே வருவீங்களா ஃபங்க்ஷனுக்கு? வெளியே தெரியறது ஒரு ஊர், ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்கள். உள்ள டீப்பா என்ன பத்தி விசாரிச்சேன். தெரியும் போறாங்க. அந்த மாஸ்க் இந்த பக்கமே தானா? உல்டா மாஸ்க் மூவ் பண்ணாங்க. ஐயோ, என்ன பயமா இருக்கு பாத்தா. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்கு. கொஞ்சம்
அது பட்டு வீடியோ எடுப்பீங்க சொல்லணும் முன்ன பின்ன. This is a surprise. Surprise இல்ல. அது பட்டு டென்ஷன். என்ன செஃப் தூங்கிருச்சு? செஃப் ஹயாத் ஹோட்டல் போயிருக்காங்க. கிச்சன் ஓடிசி போயிருக்காங்க. ஓகே. ஃபுல்லா வேலை வாங்கி வெண்டு கேட்டிருக்காங்க. ஹலோ. என்ன டியூஷனா? அப்ப நான் தான் சொல்லி தரேன். சோலி முடிச்சு. குட். அப்ப கன்ஃபார்ம் ஃபெயில். ஐயோ அர சொல்லா சொல்றானே. தம்பி புரிஞ்சா இல்லையா சொல்றது? சுத்திட்டு இருக்க. கன்ஃபார்ம் பாஸ். லேட் லேட். 98 எடுத்து சொல்லுவியா? கன்ஃபார்ம் பாஸ். டென்ஷன். ஆதியா யார் கேடி? அச்சு. அப்பு நாங்க வாஷ் பண்ணணும் நாளைக்கு கண்டினியூடி. ஆமால ஏய் ஏதோ நீங்க போய் பாத்ரூம்ல உட்கார்ந்து நல்லா வாஷ் பண்ற மாதிரி சொல்றீங்க. வாஷிங் மிஷின்ல போட்டு பவுடர் போட்டு ஆன் பண்ண போறீங்க. அது நிஜமா தானே போடுறான்? ஏய் இருந்தாலும் ஏய்